Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏர்காட் ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா கார்ட்ஸில் லிங்க் தரேன். ஸோ டூ கிளிக் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே டூவோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ட்ரக்கிங்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஒரு 6:00 கிளம்பலான்னு இருந்தோம். அப்போ தான் சன்ரைஸோட வியூ பாயிண்ட் பார்க்க முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் எப்படியும் நாங்கள் கிளம்ப வந்து ஒரு 7:00 ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரக்கிங்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எலிஃபென்ட் மவுண்டெயினோட வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு ட்ரைபல் வில்லேஜை வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சன்ரைஸ் ஆகிடுச்சு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி லேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஏர்லியாக வந்து போங்க. அப்போ தான் வந்து கிளைமேட் அண்ட் வியூக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரைபல் வில்லேஜுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ ட்ரைபல் வில்லேஜோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வழியாக தான் க்ராஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போகணும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ட்ரைபல் வில்லேஜ் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் பாத் வந்து ரொம்ப சிங்கிள் பாத்தாக இருந்தது. ஸோ நாங்கள் நடக்கவே வந்து பார்த்து பார்த்து நடக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கல. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த வியூக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், வியூ இப்படி தான் இருக்குது. மொத்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்டுமே இந்த வியூவில் கவர் ஆகுது. ஈவன் சன் ரைஸ் ஆகிட்டாலுமே அந்த கிளைமேட்டுக்கே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரோப்ளைன் ஸ்ட்ரிங் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்த டைம் வந்து சுத்தமாக சீசனே இல்லை. நாங்கள் மார்ச் மாதம் அந்த மாதிரி டைமில் போனோம். ஸோ அப்போ தண்ணியே இல்லை. பாருங்கள், இப்போ நான் ஏரோப்ளைன் ஸ்ட்ரீமில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இது ஃபுல்லாக வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிறவே அங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. சரி ஓகே, நம்ம அங்கே என்னென்ன இருக்குன்றதை சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு சும்மா நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே தாங்க அந்த ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் இங்கேயும் வந்து சுத்தமாக தண்ணி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ சரி, இன்னும் உங்களுக்கு அந்த வியூ மட்டும் காட்டலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ட்ரக்கிங் அவ்வளோதாங்க. நடந்து நடந்து மார்னிங்கே செம்ம பசி எடுத்துருந்துச்சு. ட்ரக்கிங் முடிச்சு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் பஃபேவும் சுட சுட ரெடியாக இருந்துச்சு. சாப்பிட போயிட்டோம் நாங்கள். பஃபேல பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வடை, கிச்சடி, சாம்பார், ரெண்டு வகை சட்னி, ஜாம், பிரெட், வாட்டர்மெலன் ஜூஸ், பாயில்ட் எக் அண்ட் டீ காஃபி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷுமே சுட சுட சர்வ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து எல்லாமே சூப்பர். ஃப்ரம் இட்லியிலிருந்து வடை, சட்னி எல்லாமே ஓட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ வாங்க இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். என்ட்ரி ஆன உடனே வெளியில் சிட் அவுட்டில் ரெண்டு சேர் ப்ளஸ் ஒரு டீ டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இந்த பக்கம் ஒரு ரெண்டு கவுச், ஒரு டீ பாய் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டெஸ்கில் வந்து லேண்ட்லைன் வச்சுருக்காங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா கெட்டில், டிவி அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர் ப்ளஸ் ஒரு வார்ட்ரோப் வச்சுருக்காங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் வைக்க. நெக்ஸ்ட் பால்கனி வியூ. ஸோ இந்த பால்கனி வியூ தான் இந்த ரூமோட ஹைலைட்டு. ஸோ வேறு லெவலில் இருந்தது இந்த பால்கனி வியூ. அண்ட் வெளியில் ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதோட ப்ரீஸ் ப்ளஸ் வந்து இந்த கவுச்சில் உட்காந்து பார்க்கும்போது வியூ வேறு மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பாத்ரூம். பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருந்தது. குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடிங் டோரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிட்டில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு சோப் இருந்தது அண்ட் ஒரு டென்டல் கிட் இருந்தது. அண்ட் கூடவே வந்து ஒரு குட்டி ஷாம்பு பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ஹேர் ட்ரையருமே இருக்குது.
ஸோ டீலக்ஸ் ரூம் வித் பால்கனியும் வந்து சேம் இதே மாதிரி தான், எல்லாமே வந்து கீழே இருக்க மாதிரி தான் வந்து மேலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த பால்கனி வியூ மட்டும் தான், மிச்சப்படி எல்லாமே வந்து சேம் தான். ஸோ அவ்வளோதான். கம்மிங் டு தி ஓவரால் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணியிருந்தோம். அதாவது டியூஸ்டே 12 PM டு வெனஸ்டே 12 PM. இது எங்களோட செக்இன் அண்ட் செக் அவுட் டைம். யூஸ்வலி இவங்க செக்இன் வந்து பார்த்திங்கன்னா 2 PM அண்ட் செக் அவுட் வந்து நெக்ஸ்ட் டே 12 PM. வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் 2 rooms எடுத்திருந்தோம், ஒன்று டீலக்ஸ் ரூம் அண்ட் டீலக்ஸ் ரூம் வித் பால்கனி. ஸோ டீலக்ஸ் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3500 சார்ஜ் ஆகிடுச்சு, அண்ட் டீலக்ஸ் ரூம் வித் பால்கனிக்கு 3800 வந்து சார்ஜ் ஆச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வீக் டேஸ்னால இந்த ப்ரைஸ். சப்போஸ் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் வந்து கேம்ப் ஃபயர் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தது, அண்ட் ட்ரக்கிங் அண்ட் ஜீப் சஃபாரி வந்து நாங்கள் தனியாக தான் பே பண்ணியிருந்தோம். ஜீப் சஃபாரி வந்து பர் ரைட் 4500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் 7 to 10 members வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் 7 members இருந்தனால பர் ஹெட் வந்து 640 rupees வந்து எங்களுக்கு சார்ஜ் ஆயிருந்தது. அண்ட் ட்ரக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பர் ஹெட் வந்து 300 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து வர்த் த மணின்னு சொல்லலாம். மோர் தென் 2 hours மேலேயே இருந்தது. ட்ரக்கிங் வந்து ரெசார்ட்டில் 10 and more than 10 members புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவங்க ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து வரதா இருந்தீங்கன்னா, ட்ரக்கிங் புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கால் பண்ணி வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ப்ளஸ் லன்ச் அண்ட் டின்னர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒன் டே செக்இன் அண்ட் செக் அவுட்டுக்கு ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் வந்து வித் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இது வர்த் த அமௌண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ கம்மிங் டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரக்கிங் அண்ட் ஜீப் சஃபாரிக்கு வந்து 5 to 5 கொடுக்கலாம். வர்த் த அமௌண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியும் சூப்பராக இருந்தது, நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க, அண்ட் ட்ரக்கிங்கோட அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருந்தது. மற்றபடி ஓவரால் வந்து எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியாக வந்து ஏற்காடு சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.